நான் ஓடாந்தலைக்கு பக்கத்தில் 230 கிலோவாட் சக்தி உள்ள மின் கம்பிகள் கொண்டு செல்லப்படுகிற இடத்தில் கீழே நிற்கிறேன். ஆனால் என் கையிலே இருக்கக்கூடிய இந்த குழல் விளக்கு எரிகிறது, என் உடலில் மின்சாரம் பாய்கிறது. இது 230 கிலோவாட் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்டது. இதுவே 400 கிலோவாட் போடுகிற போது, 800 கிலோவாட் செல்லுகிற போது, அந்த பகுதியில் மின்சாரம் பாய்கிற போது எந்த அளவுக்கு உடலிலே பாதிப்பு ஏற்படுத்தும், விவசாயத்தை அழிக்கும். அது மட்டுமல்ல, ஒரு சில 4 இடங்களிலே பெரிய கிணறுகளை போன்ற பெரிய பெரிய குழிகளை வெட்டி அதிலே இந்த மின் கோபுரத்தை அமைக்கிறார்கள். 1.5 ஏக்கர் 1.5 ஏக்கர் பாழாகி அந்த குடும்பமே அழிந்து போகிறது. இதை எதற்காக காட்டுகிறேன் என்றால், மின்சாரம் 230 கிலோவாட் அந்த கம்பி தடத்துக்கு கீழே நின்றாலே இவ்வளவு பாய்கிறது. இது 400 கிலோவாட் 800 கிலோவாட்ங்கிற போது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை முதலில் அரசு உணர வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும் என்பது எங்கள் உயிர் கொள்கை. மின்சாரத்துக்கு எதிரி அல்ல நாங்கள். அதனால் தான் மின்சாரத்தை நீ கேபிள் வழியாக கொண்டு உலக நாடுகளுக்கெல்லாம் கொண்டு போக போகிறோம். 3100 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பாலே இங்கிருந்து 1100 கிலோவாட் மின்சாரத்தை பூமிக்கடியிலே கடலுக்கடியிலே கொண்டு போகப் போகிறேன் என்று சொல்கிற பிரதமர் நரேந்திர மோடி இங்கே இந்த பாதிப்புக்கு ஆளாகின்ற விவசாயிகளை பற்றி எண்ணியிருப்பாரா? இந்த தமிழ்நாடு அரசு, முதுகெலும்பற்ற அரசு, இந்த விவசாயிகளுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட போகிற ஆபத்தை பற்றி கிஞ்சிட்டாவது கவலைப்பட்டிருக்குமா? இந்த கவலையினால்தான் நம் சந்ததிகளை காப்பாற்ற, விவசாயிகளை காப்பாற்ற மட்டுமல்ல உடல் நலத்தை பாதுகாக்க அந்த பகுதியில் விவசாயம் செய்ய முடியாது. எப்படி கீழே போய் நிற்க முடியும்? இந்த உண்மைகளை உணர்த்துவதற்காகத்தான் தம்பி ஈசனும் தம்பி கவினும் பொன்னேனும் மற்றும் சகோதரர்களோடு நானும் கணேசமூர்த்தி அவர்களும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம்.